இந்த செஷன்ல நம்ம கிளாஸ் 11 யூனிட் நம்பர் 8 பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் யூக்ளிபிரியம் இந்த யூனிட்ல இருந்து பிரிடிக்டிங் தி டைரக்ஷன் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த டாபிக் தான் இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கன்சிடர் தி ஜெனரல் கெமிக்கல் ரியாக்ஷன். யூக்ளிபிரியம் கண்டிஷன்ல இருக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நம்ம கன்சிடர் பண்ணலாம். எக்ஸ் மோல்ஸ் ஏ ரியாக்டன்ட்டு பிளஸ் ஒய் மோல்ஸு பி ரியாக்டன்ட்டு ரெண்டு பேரும் ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு எல் மோல்ஸு சி ப்ராடக்ட்டும் எம் மோல்ஸு டி ப்ராடக்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ் மோல்ஸ் ஏ ஒய் மோல்ஸு பி ரெண்டு பேரும் ரியாக்ட் ஆகிட்டு எல் மோல்ஸு சி அண்டு எம் மோல்ஸு டி ப்ராடக்டை கொடுக்குறாங்க. இந்த கண்டிஷனில் இந்த ரியாக்ஷன் வந்து ஃபார்வேர்ட் டைரக்ஷனில் நடக்கிறாங்க. இதுவே இந்த ப்ராடக்டோட சி அண்டு டி இவங்க ரெண்டு பேரோட மோல்ஸு எப்போ எக்ஸஸ் ஆகுதோ அவங்க எகை இவங்க ரெண்டு பேரும் ரியாக்ட் ஆகிட்டு போத்து ரியாக்டன்ட்டை நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ரெண்டு பேரும் ரியாக்ட் ஆகிட்டு ரியாக்டன்ட்டை கொடுக்கறது இவங்க பேக்வேர்ட் ஆர் ரிவர்ஸ் ரியாக்ஷன்னு நம்ம சொல்லலாம். ரியாக்டன்ட் ரெண்டு பேரும் ரியாக்ட் ஆகிட்டு ப்ராடக்டை கொடுத்தாங்கன்னா அவங்க ஃபார்வேர்ட் ரியாக்ஷன். ஸோ இப்போ போத் ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனும் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனும் ஒரு சர்டைன் டைமில் யூக்ளிபிரியம் அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்க. அந்த டைப் ரியாக்ஷனை நம்ம யூக்ளிபிரியம் ரியாக்ஷன் சொல்கிறோம். அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை பொறுத்த வரையில் 3 டைப்பு நமக்கு நடக்கிறாங்க. ஸோ ஒன்று பார்த்தோம் அப்படின்னா யூக்ளிபிரியம், செகண்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஃபார்வேர்ட் ரியாக்ஷன், தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பேக்வேர்ட் ரியாக்ஷன். சரி, ரியாக்ஷன் எப்போ யூக்ளிபிரியமாக இருக்கும், எப்போ ஃபார்வேர்ட் டைரக்ஷனில் நடக்கும், எப்போ பேக்வேர்ட் டைரக்ஷனில் நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கன்சிடர் பண்ண இந்த யூக்ளிபிரியம் ரியாக்ஷனை பாருங்கள். போத்து ரியாக்டன்ட் ரெண்டு பேரும் ரியாக்ட் ஆகிட்டு ப்ராடக்டை கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு உண்டான கேசி யூக்ளிபிரியம் கான்ஸ்டன்ட் அட் கான்சன்ட்ரேஷன் அந்த டேமை நம்ம எழுதணும் அப்படின்னா கேசி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் அதோட மோல்ஸு பவரில் எழுதிக்கணும் டிவைடட் பை ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் அதோட மோல்ஸு பவரில் நம்ம ரைட் பண்ணணும். ஸோ இப்போ ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி. ஸோ சி ப்ராடக்டோட ஸ்டாக்கியோமெட்ரி ஆர் நம்பர் ஆஃப் மோல்ஸை பார்த்தோன்னா எல், டிக்கு பார்த்தோம் அப்படின்னா எம். அந்த ரெண்டு டேமும் பவரில் எழுதிக்கிட்டோம் டிவைடட் பை ரியாக்டன்ட்டு ஏ அதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆர் ஸ்டாக்கியோமெட்ரி கோஎஃபிஷியன்ட் எக்ஸு பவரில் எழுதிக்கிட்டோம் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பவர் ஒய். ஸோ அதோட மோல்ஸ் இருக்காங்க இல்லையா. இப்போ இந்த கேசி அப்படின்றது என்ன அப்படின்னா யூக்ளிபிரியம் கான்ஸ்டன்ட் அட் கான்சன்ட்ரேஷன். போத் ஒரு யூக்ளிபிரியம் ரியாக்ஷனில் இருக்கக்கூடிய ரேஷியோ ஆஃப் தி ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டன்ட் ஒரு சர்டைன் கண்டிஷனில் கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்க அதோட வேல்யூ தான் நம்ம கேசி யூக்ளிபிரியம் கான்ஸ்டன்ட் அட் கான்சன்ட்ரேஷன். இந்த யூக்ளிபிரியம் ரியாக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா போத் ரியாக்டன்ட் ரெண்டும் ரியாக்ட் ஆகிட்டு ப்ராடக்டை கொடுப்பாங்க இது ஃபார்வேர்ட் ரியாக்ஷன். இந்த ப்ராடக்டோட மோல்ஸு இன்க்ரீசஸ் ஆக ஆக இந்த ப்ராடக்ட் ரெண்டும் ரியாக்ட் ஆகிட்டு ரியாக்டன்ட்டை கொடுப்பாங்க அவங்க பேக்வேர்ட் ஆர் ரிவர்ஸு ரியாக்ஷன். ஒரு சர்டைன் டைம் ஆர் சர்டைன் கண்டிஷனில் போத் ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனும் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனும் கான்ஸ்டன்ட் ஆர் ஈக்குவலாக இருப்பாங்க அவங்க தான் யூக்ளிபிரியம் ரியாக்ஷன். ஸோ டைரக்ஷனை நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ரியாக்ஷன் கோஷன்ட் கியூன்ற டேமை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, இந்த கியூ வேல்யூ எப்படி நம்ம கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ரைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா கேசி வேல்யூ இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ரியாக்ஷன் கோஷன்ட் கியூ அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஈக்விலிபிரியம் ரியாக்ஷனோட ரியாக்ஷன் கோஷன்ட் Q வேல்யூ நம்ம எழுதணும் அப்படின்னா, கியூ இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்டு டிவைடட் பை ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன். இதோட மோல்ஸ் எல்லாம் பவர்ஸில் நம்ம எழுதிக்கணும். ரியாக்டன்ட்டு ஏ அண்டு பி, அவங்களோட மோல்ஸு எக்ஸு அண்டு ஒய், ப்ராடக்டோட மோல்ஸு எல் அண்டு எம். பாருங்க, அப்போ கியூ அண்டு கேசி ரெண்டு பேருமே ஈக்குவல். அப்போது கியூ ஈக்குவல் டு கேசி. இந்த கண்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ஷன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஈக்விலிபிரியமாக இருப்பாங்க. ஸோ அனதர் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா, கியூ இஸ் கிரேட்டர் தென் கேசி. ஸோ இந்த சிம்பிள் கிரேட்டர் தென், கிரேட்டர் தென் சொல்லுவோமா. ஸோ இதை ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது பார்த்தோம்னா, ஜிக்கு அடுத்த ரெண்டு லெட்டர் பாருங்கள், ஆர்இ. அப்போ கியூ வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் கேசி அப்படின்ற கண்டிஷனில் இந்த ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸு ரியாக்ஷன். தட் மீன்ஸ் ரிவர்ஸ் ஆர்இஆர்இ. இந்த ஷார்ட் ஃபார்மில் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, ரிவர்ஸ் ரியாக்ஷனாக என்ன நடந்திருக்கும் சார் அப்படின்னா, நமக்கு ப்ராடக்ட் ரெண்டும் ஃபார்ம் ஆகிருப்பாங்க, அந்த ப்ராடக்ட் ரெண்டும் எகெயின் ரியாக்ட் ஆகிட்டு ரியாக்டன்ட்டை கொடுப்பாங்க. அப்போ இங்கே என்ன ஃபார்ம் ஆவாங்க, ரியாக்டன்ட்டு ஃபார்ம் ஆவாங்க. ஸோ தேர்டு கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா, கியூ இஸ் லெஸ் தென் கேசி. ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ஷன் வந்து ஃபார்வேர்ட் ரியாக்ஷன். ஃபார்வேர்ட் ரியாக்ஷன் நடந்திருக்கும், ப்ராடக்ட் ஃபார்மேஷன் அங்கே இருக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த மூணு கண்டிஷனும் நம்ம மறக்கக்கூடாது. Q is equal to KC means அந்த reaction equilibrium reaction. Q is greater than KC அப்படின்னா, இங்கே ஆர்இ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற ரியாக்ஷனில் ரிவர்ஸ் ரியாக்ஷன். ஓகேங்களா. Q greater than KC means ரிவர்ஸ் ரியாக்ஷன். ரிவர்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா, ரியாக்டன்ட்டு ரெண்டு பேரும் ரியாக்ட் ஆகிட்டு ப்ராடக்டை கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுவாங்க, ரிவர்ஸு ஆர் பேக்வேர்ட் ரியாக்ஷன் நடந்து ரியாக்டன்ட்டை கொடுப்பாங்க, அங்கே ரியாக்டன்ட்டை ஃபார்மேஷன் நடந்திருக்கும். ஸோ கியூ இஸ் கிரேட்டர் தென் கேசி மீன்ஸ் ரிவர்ஸ் ரியாக்ஷன். தென் தேர்டு கண்டிஷன், கியூ லெஸ் தென் கேசி மீன்ஸ் ஃபார்வேர்ட் டைரக்ஷனில் அந்த ரியாக்ஷன் நடந்திருப்பாங்க. ஸோ அவங்க ப்ராடக்ட் ஃபார்மேஷன் மட்டுமே அங்கே நடக்கும், ரெண்டு ரியாக்டன்ட்டும் ரியாக்ட் ஆகிட்டு ப்ராடக்ட் மட்டுமே ஃபார்ம் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த மூணு கண்டிஷனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும்.